என்ன சார் தேடுறீங்க? மயில, உன் ஃபோன் கொடு. என் ஃபோன் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அதுதான் கொடு. சாரி, ஃபோன் என் பாக்கெட்ல தான் இருந்தது. ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் சார். கண்டுபிடிச்சிட்டியா? உண்மையிலேயே பெரிய போலீஸ் ஆபீசர் தான் மயில. அப்பா, இப்பவாது ஒத்துக்கிட்டீங்களே. நான் பால்கான் இல்ல, ஆபீசர்னு. மயில, இன்னும் அதெல்லாம் மறக்கவே இல்லையா? எதையும் மறக்க மாட்டேன் சார். ஹலோ. ஹலோ மச்சான், பரிட்சையெல்லாம் முடிஞ்சா? ஆ, எக்ஸாம்லாம் முடிஞ்சுரா. நாங்கள் இப்போ ரிசார்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அட்ரா சக்கண்ணா, போட்டு தாக்கு மச்சான். வாழ்வு தாண்டா உனக்கு, நடத்து நடத்து. டேய் சும்மாடுறா மச்சான். அப்புறம் எப்படி சிச்சுவேஷன்லாம், ஓகேவா? எல்லாம் கிளியரா? ஆ, இங்கே எல்லாம் முடிஞ்சுது மச்சான். பஸ்ஸெல்லாம் கூட சேலத்துக்கு போகுது, கடையெல்லாம் திறந்துட்டாங்களா? செந்தில் அண்ணன்ட்ட கேட்டேன். சரி, ஓகே மச்சான். ஆ, ஓகே மச்சான். மயில், அங்கே சிச்சுவேஷன்லாம் ஓகேவா? எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே சார். சாப்பிடு. மயில, இங்கிருந்து உங்க வீட்டுக்கு எப்படி போகணும்? போதும், நீங்க போங்க, கஷ்டம் வேண்டாம், நான் போய்க்கிறேன். மயில, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட முடியாதா? அதுல எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. கஷ்டம்னு சொன்னது உங்களுக்கு இல்ல சார், எனக்கு. நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ண போறேன், அதுல உனக்கு என்ன கஷ்டம் சார்? இது கிராமம், ஒரு பொண்ணு ஒரு பையனோட பைக்ல போகவும் முடியாது, வீட்டு வாசல்ல போய் இறங்கவும் முடியாது. அவ்வளவு ஏன் சார்? எக்ஸாமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லனா நானே உங்க வண்டியில ஏறி இருக்க மாட்டேன். வேடிக்கையா இருக்கு மயில. படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துலன்னு சொல்லி இப்ப எங்கேயுமே ஆண் பெண் வேறுபாடெல்லாம் கிடையாது. ஒரே கம்பெனில வேலை பார்த்துட்டு ஒரே அபார்ட்மெண்ட்ல ஆணும் பெண்ணும் வாடகை ஷேர் பண்ணிக்கிறாங்க, அது தெரியுமா உனக்கு? சார், எது சரி எது தப்புங்கிற வாதத்துக்கெல்லாம் நான் வரல. இது எங்க ஊரு பழக்க வழக்கம். இப்ப நான் இதை மீறினா பொண்ணுங்களை படிக்க வச்சா இப்படிதானே? என்ன காரணம் காட்டி நல்லா படிக்கிற நாலு பொண்ணுங்களையும் வீட்டுக்குள்ள அடைச்சிருவாங்க சார். இத மாத்தணும்னா நான் படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரணும். சூப்பர் மயில, எவ்வளவு தெளிவா யோசிக்கிற. உன் பொசிஷன் எனக்கு புரியுது, ஆனா இந்த ஊர் ஜனங்களோட மென்டாலிட்டிய என்னால ஏத்துக்க முடியல. பரவாயில்ல சார், இதெல்லாம் ஏத்துக்கணும்னு நானும் சொல்லல. எங்களை மாதிரி விவசாயம் பண்றவங்களுக்கும் கூலி வேலை செய்யறவங்களுக்கும் வேலைக்கோ வருமானத்துக்கோ உசுருக்க கூட உத்தரவாதம் கிடையாது. தப்பா எதுவும் நடந்துட கூடாதுன்னு எல்லாத்துக்கும் பயந்து பயந்து பொழைக்கிறவங்க சார் நாங்க. எங்க மென்டாலிட்டி புரியணும்னா எங்க வாழ்க்கையும் உங்களுக்கு புரியணும். அது சொன்னா புரியாது, வாழ்ந்து பார்த்தாதான் புரியும். அதெல்லாம் விடுங்க, நான் பரீட்சை எழுதியே தீரணும்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்தீங்களே, உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும். வேண்டாம் மயில், நன்றி சொல்லி என்ன அண்ணிய படுத்துறாத. போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிற உன்னோட லட்சியத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சேனே, அந்த சந்தோஷம் எனக்கு போதும். சரியா? பாத்து பத்திரமா போ.
சார் நீங்க முதல்ல போய் ஒரு டாக்டரை பார்த்து கைக்கு வைத்தியம் பாருங்க கண்டிப்பா போய் பார்க்கற மயில சரிங்க சார் நவர மயில பரிச்சை எழுதுனியோ எழுதலியோன்னு மனசு திக்கு திக்கு நடிச்சது மாட்ட கூட கவனிக்காம அது பக்கத்து வயல்ல மேஞ்சு பெரிய தகராறே ஆயிப்போச்சு அதை விட கழுதியா நீ போன காரியம் என்னாச்சு பரிச்சை எல்லாம் நல்லபடியா எழுதிட்டியா பரிச்சை எல்லாம் நல்லா எழுதிட்டேன்டி ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட தடங்கள் ஐயோ ஒரு கட்டத்துல போகவே முடியாதுன்னு கூட தோணிடுச்சு ஐயோ ஜீவா சார் என்ன மனுஷன்டி ம் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன கரெக்ட் டைம்ல காலேஜில கொண்டு போய் சேர்த்துட்டாரு நீங்க போன சீன்ல ஏதாவது சுவாரஸ்யமா இருக்கிற ஏரியா மட்டும் சொல்லு சரி முழுக்க கேளு நாங்க இங்க இருந்து கார்ல போனோமா போற வழியில கார் பஞ்சர் ஆயி நின்னுடுச்சு அதுக்கு அப்புறம் ஓ ரவிக்கு போன் பண்ணி ஏய் மாவளுக்கு ஏத்துற வேலை எல்லாம் இங்க வெச்சுக்காத நான் விஷயத்தை சொல்லு சரி சரி ஜீவா சார் ரவிக்கு போன் பண்ணி பைக்கை எடுத்துட்டு வர சொன்னாரு இப்படிதான் நான் பரீட்சையே எழுதி முடிச்சேன் வழியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு நம்ம பஸ் ஸ்டாப்லயே வந்து இறங்கிட்டேன் மயிலே நாயும் பூனையும் மனுஷனோட ஒண்ணுமன்னா வீட்ல தான் இருக்கும் ஆனா நாய்க்கும் பூனைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன தெரியுமா இப்ப எதுக்கு நாய் பூனைய பத்தி பேசுற இல்ல நாய் இருக்கு அது அன்புக்கு கட்டுப்பட்டது நமக்கு அடிமையாவே இருக்கும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கும் நம்ம கூப்பிட்டாலே வரும் நம்ம போனா போயிடும் ஆனா இந்த பூனை இருக்கே கொஞ்சம் திமிரு பிடிச்சது அது கா தோணுச்சுன்னா நம்ம பக்கத்துல வரும் நம்ம கால்லாம் சுத்தும் நம்மள கொஞ்சம் அப்புறம் பார்த்தா கண்டுக்கவே கண்டுக்காது நம்ம சின்ன முதலாளியும் அந்த மாதிரி தான் போல இருக்கு ரொம்ப திமிர் எடுத்தவரு எல்லாம் கொழுப்பு பண கொழுப்பு ஏமையில அடிச்ச பின்ன எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட ஜீவா சார நீ எப்படி தப்பா பேசலாம் ஏமையில உனக்காக எத்தனை பேரை அடிச்சிருப்ப எத்தனை பேருட்டு அடி வாங்கியிருப்ப கடைசியில அந்த மனுஷனுக்காக போய் என்ன அடிச்சிட்டியே நீ எதுக்காக அவரை தப்பா பேசின அத சொல்லு முதல்ல உனக்காக அவ்ளோ கஷ்டப்பட்ட அந்த மனுஷன் வீட்டு வாசல்ல கொண்டு போய் கெத்தா விட்டுருக்கலாம்ல அப்படி செஞ்சிருந்தா அவர் தலையில இருக்கிற கிரீடம் கீழே விழுந்துருமா அட லூசு அவர் வீட்டுல கொண்டு வந்து விடுறேன்னு தான் சொன்னாரு நான் தான் வேண்டாம் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு நடந்து வந்த நீ என்னடானா அவரை தப்பா நினைச்சிட்ட நான் தப்பா நினைக்கிறது இருக்கட்டும் கதை இப்ப சரியாதான் போயிட்டு இருக்கு சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீயா எதையாவது கதைய கட்டி விட்டுறாத சாமி மயிலு நீ நடக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் உன் கூட தான் இருக்கேன் இது வரைக்கும் நீ எந்த பையனை பத்தி பேசினாலும் நீ இப்படி உருகுனதும் இல்ல இப்படி வெக்கப்பட்டதும் இல்ல இப்ப என்னங்கிற மயிலு இந்த வயசுல இந்த மாதிரி வரதெல்லாம் ஒரு வினோதமான வியாதி அந்த நோய் வந்தவங்களுக்கு அது தெரியாது அது கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வரைக்கும் நான் 100 பேரோட காதலுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ஜாய் என்ஜாமி என்ஜாய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போலீஸ் ஆகிறது மட்டும்தான் என் லட்சியம்னு கடிவாளம் கட்டின மாதிரி நான் போய்கிட்டு இருக்கேன் நீ கண்டதையும் சொல்லி மடையை திறந்து விட்டுறாத
நீ பரிச்சை எழுதணுங்கிறதுக்காக தன்னோட உயிரையே பணைய வச்சு உன்னை கூட்டு போனாரு அந்த மனுஷன். உன்னை ஐபிஎஸ் அக்கமா அவர் விட்டுருவாரா? உன் லட்சியத்துக்காக கூடவே கொடி பிடிச்சிட்டு வர மனுஷன் உனக்கு கிடைச்சிருக்காரு. விட்டுறக்கூடாது, விட்டுறாதடி. அப்படிதான் போடி இவளே. உன்னால ஒருத்த உசு பொழைச்சானே, அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அவன் தான் உனக்காக பிறந்தவன்னு இத்தனை நாளா ஏத்தி விட்டுட்டு இருந்த. இப்ப அவனை அம்போன்னு விட்டுட்டு ஜீவா சார புடிச்சுக்கிட்டியா? யாருக்கு தெரியும், ரெண்டு பேரும் ஒரே ஆளா இருந்தாங்கடா. வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறான். தனியா தனியா போய் உட்காந்துக்கிறான். பேய் ஏதாவது அடிச்சிருக்குமோ? ஆமாண்டா, பேய் தான் அடிச்சிருக்கு. சாதாரண பேய் இல்ல, மோகினி பேய். ஏண்டா தேவதை போய் பேய்ங்கற? ரைட். டே, நீ இந்த மாதிரி பேசாம இருந்தா தான் ஆச்சரியம். அவளுக்காக காயம் பட்டு கை கட்டு போற அளவுக்கு வந்திருக்க. அப்புறம் என்ன, கால் கட்டு தானே? அடேண்டா, நான் வேற பயங்கர செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற டார்ச்சர் பண்ணாதீங்கடா. இல்ல மச்சி, தெளிவா பேசுவோம். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லணும். என்னடா கேட்க போற? இப்போ ஆரம்பத்துல இருந்து பேசுவோம். பஸ் ஸ்டாப்ல எங்க ரெண்டு பேர்த்தையும் அனாதியா இறக்கி விட்டுட்டு தங்க மயில கார்ல ஏத்திட்டு போனீல்ல? மயில் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறான்னு உனக்கு தெரியுமா? அது வந்து அவ சேலத்துக்கு எக்ஸாம் எழுத போறான்னு எனக்கு தெரியும். ஆனா அவ அங்க நிப்பா, நான் அவளை கூட்டிட்டு போவேன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. சரி, நெக்ஸ்ட் குவெஸ்டின். கார் தானா பஞ்சராச்சா, இல்ல மயில ஜாலியா பைக்ல ஏத்திட்டு போலான்றதுக்காக நீயே பஞ்சர் பண்ணி விட்டியா? அந்த நேரத்துல கார் பஞ்சர் ஆனது அதெல்லாம் தானா நடந்ததுடா. சத்தியமா எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னைக்கு நடந்த எதுவுமே ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே புரியலடா. அவ கூட பைக்கில் போறப்ப ரவுடிங்க துரத்துனது, கத்தி குத்தி பட்டதெல்லாம் அப்படியே கனவுல நடந்த மாதிரி இருந்தது மச்சான். மச்சான், என் கைக்கு கட்டு போடும்போது மயிலோட ஆதார் கார்டு கீழே விழுந்துச்சுடா. நான் அதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் மச்சான். எனக்கும் மயிலுக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த்ரா? அவ்வளவுதான் மச்சி, ரம்மி சேர்ந்துருச்சு. அப்புறம் ஏன் யோசிச்சுட்டு இருக்க? காடை இறக்கிற வேண்டிதானே. என்னடா சொல்ற மச்சி? ஏற்காடு மலை ஏறும்போது ஒரு சித்திரம் பார்த்தோமா? ஆமா. அவர் என்ன சொன்னாரு? உன்னை கட்டிக்க பொறுப்புன்னு இந்த மலையில தான் பிறந்திருக்குன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாண்டா, மலையில இருக்கான்னு தானே சொன்னாரு. ஆனா யாருன்னு சொல்லி இருடா, நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல, நீ பாட்டு கீரை மாத்திர. சரி சொல்லு. நம்ம அந்த மலையில சித்திர பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு பொண்ணு வந்து காப்பாத்துவான்னு சொன்னாரா? அந்த பொண்ணு தான் உனக்காக பிறந்தவன்னு சொன்னாரா? ஆமா. அன்னைக்கு கரண்ட் சாக்கு அடிச்சப்ப உன்னை யாரு காப்பாத்தினது? மயிலு. இப்போ உனக்கும் அவளுக்கும் ஒரே டேட்டா பர்த்தா?
அப்ப அதே ஆஸ்பத்திரில பிறந்தது உனக்கு உசுர் கொடுத்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பிய அது மயிலுதான்டா டேய் சென்னை ஹாஸ்பிடல்ல பிறந்திருந்தா அவ எதுக்குடா ஏர்க்காட்ல வந்து ஏரோட்ட போறா டேய் ஒரு ஊர்ல பிறந்தா அதே ஊர்ல தான் இருக்கணுமா ஏன் வேற ஊர் போக கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கோ மச்சான் ஒண்ணு இல்ல நீ மயில பார்த்து நீ எந்த ஆஸ்பத்திரில பிறந்தானு கேளு அவ மட்டும் கதிர் மெமரியும் சொல்லிட்டான்னு வச்சுக்க வேற என்ன எனக்கு என்ன பேரந்தவ ரெக்க கட்டி பறந்தவ நீதான் அப்படின்னு பாடிக்கிட்டே போக வேண்டியதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு இவ்வளவு தலை தெரிச்சு தெரியல எங்க இருக்க என்ன பண்றேன்னு ஒரு போன் பண்ணி சொன்னாதான் என்னவா நான் தான் பரீட்சை எழுதிட்டு வந்துட்டேன்லமா நீ பயப்படுற அளவுக்கு ஒன்னும் ஆகல பக்கத்து ஊரு பிரசிடென்ட் ஐயா இறந்து போயிட்டாருன்னு ரோடெல்லாம் கலவரமா கிடக்குதுன்னு பஸ் லாரி எதுவுமே வரலன்னு சொன்னாங்க நீ வீட்டுக்கு திரும்ப வந்துருவேன்னு பார்த்தா நீயும் வரல உன்கிட்ட இருந்து தகவலும் வரல நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா அம்மா போன பர்சுக்குள்ள வச்சிருந்தேன் நானும் நினைக்கல அடிச்சதும் கேக்கல நானும் போற வழியில பல பிரச்சனை அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறதுலயே கவனம் போயிடுச்சு உனக்கு போன் பண்ணி சொல்லணுங்கறதையே மறந்துட்டேமா பஸ் தான் ஓடலன்னு சொன்னாங்களே நீ எப்படி சேலத்துக்கு போன பரீட்சை எழுத முடியாம போயிடுமோன்னு நானும் பயந்துட்டாமா இருந்தேன் கடைசியில ஒரு மகராச வந்து கார்ல கூட்டிட்டு போயிட்டாரு கார்லயா நம்ம ஊர்ல கார் வச்சிருக்கிறவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க அதுல நம்மளுக்கு உதவி செஞ்ச மகராச யாருமா அம்மா நம்ம எஸ்டேட் முதலாளி இல்ல அதம்மா ஜீவா சாரு ஆமா நானும் தேனும் பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது வந்தாரு என் கஷ்டத்தை தெரிஞ்சுகிட்டு என்ன கார்ல ஏத்திக்கிட்டு கிளம்பிட்டாருமா நீ சொன்ன மாதிரியே அந்த தம்பி மகராசனா இருக்கணும் நீ கரெக்டான நேரத்துக்கு பரீட்சைக்கு போயிட்டியா எங்கம்மா நிம்மதியா போக முடிஞ்சது போற வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு சாரு அவரோட ஃப்ரெண்டுங்களுக்கு போன் பண்ணி பைக்க வர வச்சாரு அந்த பைக்ல தான் போனும் அங்க போற வழியில ரவுடி பசங்க போக கூடாதுன்னு மிரட்டினானுங்க எங்களை துரத்தி கத்திய வேற வீசினானுங்கம்மா என் மேல குத்த வந்த கத்திய அவர் தடுத்து காயமாயிடுச்சு அந்த தம்பிக்கு அடிபட்டுருச்சா ஆமாமா ஆனாலும் கையில கட்டு போட்டுக்கிட்டு பைக்க ஓட்டிட்டு போய் நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாருமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகலமா பரீட்சை முடியற வரைக்கும் வெயிட் பண்ணி பத்திரமா ஊருக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு இவ்ளோ நல்லது பண்ணிருக்காரு நான் அவருக்கு நன்றி சொல்லணும் நீ போன் போட்டு கூட ஹலோ ஹலோ ஜீவா சார் ஆ சொல்லுமா இல்ல நல்லபடியா வீடு போய் சேர்ந்துட்டல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சார் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் நடந்ததெல்லாம் அம்மா கிட்ட சொன்னேன் அவங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க அதான் போன் பண்ண அம்மா கிட்ட பேசுறீங்களா ஆ குடும்பம் இல்ல பேசுறேன் இன்னமா சார் பேசுறாங்க